கடுக்காயில் மருந்து செய்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அப்போ அந்த கடுக்காயை வந்து நம்ம முறையாக பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம்னா மிக அற்புதமான பலன்களை தரும். வணக்கம் நண்பர்களே, நான் மரபு வழி நலவாழ்வு மையத்திலேருந்து தமிழர் பேசுகிறேன். நம்ம மரபில் வந்து கடுக்காயை வந்து நிறையா பயன்படுத்தியிருக்கோம். கடுக்காயை வந்து தாய்க்கு மேலே குழந்தைய வளர்க்குறதுலையும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து உணவாகவும் மருந்தாகவும் வேலை செய்யுது. கடுக்காய் வந்து உணவையும் மருந்தையும் தருது. அதனால் கடுக்காய் வந்து 7 தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடுக்காயில் மருந்து செய்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நாங்கள் கடுக்காயை வந்து சில மூலிகைகள் கொடுத்து பாவனை செய்து அதை பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது அது மலத்தையும் மென்மையாக வெளியேற்றும். அதே நேரத்தில் வந்து நுரையீரலில் உள்ள தொல்லைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. கடுக்காய் சாப்பிட்டா மெடுக்காய் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடுக்காயை வந்து நம்ம முறையாக பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம்னா மிக அற்புதமான பலன்களை தரும். இதை பற்றி நிறைய நூல்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை நீங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னுடைய குடும்ப முறைகளில் நாங்கள் சில மருந்துகள் செய்வோம். சரீர நிகண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் கடுக்காய் சரீர நிகண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து செய்கிறது. அதை வந்து லேகிய முறையில் செய்கிறது. அது காபுல் கடுக்காய் மற்ற விஷயங்களை சேர்த்து செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம் நாட்டு அது கிடைக்காத பட்சத்தில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கடுக்காயை நம்ம பயன்படுத்தி அந்த சூரணமாகவோ லேகியமாகவோ செஞ்சு பயன்படுத்தலாம். அது செஞ்சு பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சி, தாதுக்களோட பலம், கழிவுகளை வெளியேற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வேலை செய்யும். அது வந்து முழுமையாக நம்ம உடம்பை புதுப்பித்து ஒரு இளமையை மீண்டும் தரக்கூடிய ஆற்றல் வந்து அது கடுக்காய்க்கு உள்ளது. இது இந்த கடுக்காயில் செய்யக்கூடிய லேகியம் ஒரு 200 கிராம் அளவு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வரும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். தேவையான அளவில் நீங்கள் வாங்கிக்கலாம் கிட்ட.